வணக்கம் வில்லும் சொல்லும் நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம் அழகான தமிழ் இறை உணர்வு மிக்க கதை வான்மீகத்திலே வடமொழியிலே தந்த ராமன் காப்பியத்தை மிக எளிமையாக அருமையான கருத்துக்களை எல்லாம் அதில் பொதித்து கம்பன் நமக்கு வழங்கியிருக்கக்கூடிய அழகினைத்தான் நாம் தொடர்ந்து ரசித்து வருகிறோம் வாழ்க்கையிலே எல்லோருக்கும் எல்லா நேரங்களிலும் நல்லது நடந்து கொண்டே இருக்கும் என்று சொல்ல முடியாது என்பதற்கு ராமனுடைய வாழ்க்கை ஒரு உதாரணம்தான் அதை இப்படி சொல்லலாம் வாழ்க்கையிலே எல்லா மனிதர்களும் பின்பற்ற வேண்டிய செயல்கள் என்ன என்பதற்கு உதாரணமாக விளங்கக்கூடிய ராமனுடைய வாழ்க்கை எவ்வளவு நேர்மையாக இருந்தாலும் கூட நீங்கள் சிக்கலை எதிர்கொள்ள வேண்டியிருக்கும் என்பதற்கும் உதாரணமாக இருக்கிறது ஆட்சி பொறுப்பிலே அமர்ந்திருக்க வேண்டிய ராமன் ஆனால் கூனியினுடைய தலையிட்டால் அவள் மனத்திலே இருந்த பகை உணர்ச்சி காரணமாக ராமன் ஆட்சி பொறுப்பை இழந்து காட்டுக்கு வர வேண்டிய நிலை ஆயிற்று ஆட்சி பொறுப்பு இவனுக்குத்தான் என்று சொன்ன பரதன் கூட எனக்கு ஆட்சி பொறுப்பு வேண்டாம் என்று சொல்லி கானகத்திற்கு வந்து ராமனை மீட்டு அழைத்த போது கூட மறுத்து கானகத்திலேயே இருந்தான் ராமன் பதினான்கு ஆண்டுகள் அமைதியாக போய்கொண்டிருந்த தவ வாழ்க்கை ராமன் சீதை இலக்குவன் ஆனால் மீண்டும் சூர்பநகையினுடைய ரூபத்திலே சிக்கல் வருகிறது இன்னைக்கு கூட நீங்கள் பார்க்கலாம் குடும்பத்தில் யாருடைய செயல்களாவது சரியில்லைன்னா அவசரியான கூனி என்று சொல்லுவார்கள் இல்லைனா வந்துட்டாடா சூர்ப நகைன்னு சொல்லுவாங்க ஏன்னா அமைதியாக போய்கொண்டிருக்கக்கூடிய வாழ்க்கைக்கு இன்னல் தரக்கூடிய பாத்திரங்களாக இவை காப்பியத்திலே அமைந்திருக்கின்றன ராமன் மேல் கொண்ட அவள் தவறான கொண்ட எண்ணம் காரணமாக சீதையை தூக்கி கொண்டு போக முயற்சிக்கு அவளுடைய அங்கங்களை மூக்கு காது உதடுகளை அறுத்திருக்கிறான் இலக்குவன் கோபத்திலே போய் கரண் முதலியவர்களை அழைத்து வருகிறாள் சூர்ப்பரகை அவர்களும் கொல்லப்பட்ட உடனே அலறி கொண்டு இலங்கை நகருக்குள்ளே நுழைந்து அண்ணன் முன்னால் நிற்கிறாள் ராவணன் முன்னால் என் நிலையை பார் என்று சொன்னவுடன் ராவணன் மிக தெளிவாக கேட்டான் நீ இடை இழைத்த குற்றம் என்னை உன்னை இப்படி அவர்கள் செய்திருக்கிறார்கள் என்று மானிடர்கள் நீ என்ன தவறு செய்தாய் உன்னுடைய குற்றம் என்ன என்று சொன்னபோது மனமுழுக்க வஞ்சத்தை நிரப்பி வைத்துக் கொண்டிருந்த சூர்ப அப்படியே மாற்றினாள் ஒரு அழகான பெண் அந்த அழகை அப்படி வர்ணிக்கிறாள் சீதையினுடைய அழகை அவளை உனக்கு கொண்டு வரலாம் என்று நான் முயற்சித்தேன் அதை கூட இருந்த இருவர் தடுத்தனர் அதிலே ஒருத்தன் என்னை இப்படி செய்துவிட்டான் அவள் உன்னுடன் வாழ வேண்டியவள் உனக்கு அவள் கருவூலம் பொக்கிஷம் போன்றவள் உன் அழகுக்கும் ஆற்றலுக்கும் அவள் உன்னிடம்தான் இருக்க வேண்டும் என்று ஏற்கனவே மனதிற்குள்ளே ஆசைகளை அடக்கி வைத்துக் கொண்டிருந்த ராவணனுடைய மன தீயை எரியவிட்டாள் சூர்பனகை விளைவு மாரிசனை மாயமானாக அனுப்பி வஞ்சித்து அதிலே சீதையை மயங்கச் செய்து ராமனை மானை தேடிக்கொண்டு போகிறவனாக மாற்றி கீழே விழுந்த மாரீசன் இலக்குவா சீதா என்று ராமன் குரலிலே அலறியவுடன் அச்சப்பட்ட சீதை கடுமையான சொற்களை சொல்லி இலக்குவனையும் அனுப்ப உள்ளே நுழைகிறான் ராவணன் எப்படி நுழைகிறான் பத்து தலைகள் இருபது தோள்கள் நிமிர்ந்த நெஞ்சம் அப்படியா என்றால் இல்லை தள்ளாடும் நடையனாக ஒரு கபட வேடதாரி அப்படி வையுங்கள் தள்ளாடும் உருவம் கீழே விழுந்து விடுவான் போல கையிலே அந்த முக்கோல் என்று சொல்லக்கூடிய தண்டத்தை வைத்துக்கொண்டு தள்ளாடி வருபவனாக உள்ளே நுழைகிறான் யார் உள்ளே என்று கேட்டவுடன் ஏதோ ஒரு வழிப்போக்கர் துறவி போன்றிருக்கக்கூடியவர் வந்திருக்கிறார் என்று வரவேற்று உபசரித்து பேசுகிறாள் சீதை அந்த இலக்குவன் கோடு போட்டு தாண்டக்கூடாது என்று சொன்னது கம்பனியில் கிடையாது நாம் ஏற்கனவே அதை கூட பார்த்தோம் வாக்குவாதம் போல் முற்றி கடைசியிலே அவளை தன்னுடைய கரங்களால் கொண்டு போனதாக வான்மீகி எழுத இல்லை இருந்த நிலத்தோடு நிலத்தை கீண்டி எடுத்து கொண்டு போனான் என்று கம்பன் எழுதுகிறான் வழியிலே பார்த்த ஜடாயி என்னென்னவோ முயற்சித்து பார்த்தும் கடைசியிலே ராவணன் கையிலே இருந்த சந்திரஹாசம் என்னும் சிவன் கொடுத்த வாளால் அறுபட்டு உயிருக்கு போராடி கீழே விழ அவளை கொண்டு போய் அசோகவனத்தில் சிஞ்சுபவனம் என்கிற இடத்திலே சிறை வைக்கிறான் ராவணன் கானகத்திற்கு தேடிக் கொண்டு போன இலக்குவன் ராமனை வழியிலே பார்க்கிறான் ஏன் வந்தா என்ன ஆயிற்று என்று ஒரே பதற்றம் திரும்பி வந்தால் குடில் இருந்த இடத்திலே சீதை தங்கியிருந்த குடில் இருந்த இடத்திலே பள்ளம் இருக்கிறார் நிலத்தோடு கொண்டு போயாயிற்று என்ன செய்வது உலகமே சுழன்றது போல் ஆயிற்று இருவருக்கும் ராமன் மிக அதிகமாக குழம்பியவுடன் இலக்குவன் ஒரு செய்தியை சொன்னான் அண்ணா தரையைப் பாருங்கள் ஒரு தேர் சுவடு தெரிகிறது எவன் வந்தானோ அவன் இந்த தான் கொண்டு போயிருக்க வேண்டும் வாருங்கள் உடனே போவோம் என்று தேர் சக்கரத்தை தொடர்ந்து பதற்றத்தோடு வந்தால் ஒரு குறிப்பிட்ட இடத்தில் தேர் சக்கரம் இல்லை விமான நிலையத்திலே விமானம் விமான அந்த ஓடுதளத்திலே ஓடி டேக் ஆஃப் என்று ஆங்கிலத்திலே சொல்வார்களே அப்படி உயரப்போவதைப் போல வந்திருந்த தேர் சுவடுகளை பதித்து ஒரு இடத்திலே அது மெதுவாகி மெதுவாகி வானத்திலே எழும்பு போய்விட்டதற்கான அடையாளத்தை பார்த்தவுடன் ராமன் கலங்கிவிட்டான் என்ன செய்வது இளவலே என்று கேட்கிறான் கம்பனுடைய வரிகள் ராமனுடைய துயரத்தை சொல்லக்கூடிய கம்பனுடைய வரிகள் மண்ணின் மேல் அவன் தேர் சென்ற சுவடு மாய்ந்து விண்ணின் ஓங்கியது ஒரு நிலை மெய் உற வெந்த புண்ணினோடு உருவேல் என மனம் மிக புழுங்கி எண்ணி நாம் இனி செய்வது என் இளவலே என்றான் அப்படியே திறந்திருக்கக்கூடிய புண்ணில் வேல் சொருகுனா மாதிரியான திறந்திருக்கிற புண் என்பது சீதை காணும் அது இதயத்திலே பட்ட புண் அல்லது நெஞ்சிலே இருக்கிற திறந்த புண் தேடிக்கொண்டு போன தேர் சுவடு மறைந்து வானத்திலே போனதை போன்ற அடையாளம் அதிலே வேல் சொருகியதைப் போல என்ன செய்வது இளவலே என்று பதறினான் ராமன் ராமனுக்கு தெரியும் எல்லா நிலைகளிலும் வழிகாட்டுபவனாக இலக்குவன் கூட இருக்கிறான் இலக்குவன் அந்த தேர்ச்சுவட்டை பார்க்கிறான் அது எந்த திசையிலே இருந்து எந்த திசையிலே வந்தது என்பதை பார்த்தவன் ஒரு செய்தியை கண்டுபிடித்து உடனே அண்ணனிடம் சொன்னான் அண்ணா வடக்கிலே இருந்து வந்த தேர் சுவடு தெற்கு நோக்கி எழும்பி இருக்கிறது எனவே அந்த விமானம் தெற்கு நோக்கி மேலே பயணத்தை தொடர்ந்திருக்க வேண்டும் நிற்க வேண்டாம் வாருங்கள் போகலாம் நம் கையிலே இருக்கக்கூடிய வில்லும் அம்பும் அந்த விமானம் எவ்வளவு உயரத்திருந்தாலும் இங்கிருந்து வில்லால் அடிச்சா அந்த அம்பு போய் பாய்ந்து விடும் வாருங்கள் நேரத்தை வீணாக்க வேண்டாம் என்று தைரியம் சொல்லி இருவரும் தேர் விமானமாக எழும்பி போன திசையை நோக்கி வேகமாக ஓடுகிறார்கள் ரொம்ப அழகான வரிகளிலே கம்பன் சொல்லுகிறான் அதை தெற்கு நோக்கியது எனும் பொருள் தெரிந்தது அத்தின் தேர் மர்க்கு நோக்கிய திரள் புயத்து அண்ணலே வானம் விற்கு நோக்கிய பகழியின் நெடிது அன்று விம்மி நிற்கும் நோக்கு இது என் பயத்தது என இளையவன் நேர்ந்தான் ஆனால் நின்று என்ன பண்ணுறதுன்னு யோசிக்கிறதுக்கு இது நேரமில்லை தெற்கு நோக்கி வானத்தில் அது பறந்து போயிருக்குன்றது தெரியுது இல்லை கையில் இருக்கக்கூடிய வில் அதில் அந்த அம்பு அடித்தோம்னா அது என்ன வானம் பெரிய உயரமா வாருங்கள் நிற்க வேண்டாம் போகலாம் என்று இருவரும் வேகமாக போகிறார்கள் அடுத்து ஒரு சாட்சி கிடைக்கிறது அவர்களுக்கு ஆங்கிலத்தில் சொல்றதா இருந்தால் ஒரு எவிடன்ஸ் கீழே என்ன விழுந்து கிடக்குதுன்னு பார்த்தா ஏதோ பெரிய ஒன்று விழுந்து கிடக்குது பார்த்தால் வீணை கொடி நமக்கு தெரியும் என்ன தெரியும் ராவணன் தேரில் பறந்து கொண்டிருந்த வீணை கொடியை தன்னுடைய அழகால் முறித்து கீழே எரிந்தான் ஜடாய் என்று இவர்கள் வருகிறார்கள் புதிதாக இருக்கிறது என்ன இது வீணை கொடி ஆனால் ராமன் கண்டுபிடித்து விட்டான் கம்பனந்த அந்த வரிகளிலே ரொம்ப அழகாக சொல்லுகிறான் ஆகும் அன்னதே கருவம் என்று அத்திசை நோக்கி ஏகி யோசனை இரண்டு சென்றார் இடை எதிர்ந்தார் மாகமால் வரை கால் போற மறிந்ததுமான பாக வீணையின் கொடி ஒன்று கிடந்தது பார்மேல் பெரிய வீணை கொடி கிடக்குது முறிஞ்சி கிடக்கிறது தெரியுது உடனே தெளிவாக முடிவு செய்தார்கள் ஜடாயுதான் இதை முறித்திருக்க வேண்டும் ஜடாயு போரிட்டிருக்கிறார் எத்தனை பேர் வந்தார்கள் என்று தெரியவில்லை ஆனால் இத்தனை வயதான காலத்திலும் அவர் போரிட்டிருக்கிறாரே எவ்வளவு பெரிய செய்தி அடுத்து அவரை எப்படி தேடுவது என்று பேசிக்கொள்கிறார்கள் கம்பர் ரொம்ப அழகாக அந்த கவிதையை எழுதி கொண்டு போகிறான் நோக்கினால் ஐயா நொய்து இவன் எய்து என் நுந்தை மூக்கினால் இது முறிந்தமை முடிந்ததால் மொயம்பின் தாக்கினான் நடு அடுத்தது தெரிகிலம் தமியன் யாக்கை தேம்பிடும் எண்ணரும் பருவங்கள் இறந்தான் எண்ணரும் பருவங்கள் வயதானவர் எவ்வளவு நேரம் சண்டை போடுறார் என்னன்னு ராமன் மறுபடியும் தடுமாறுகிறான் ஒரு செய்தி தெரிந்து விட்டது யாரோ சீதையை கொண்டு போய்விட்டார்கள் தேரில் கொண்டு போய் அதை வானத்தில் விமானம் போல பறந்து கொண்டு போனார்கள் அதுவும் தெரிந்து விட்டது தெற்கு நோக்கி அந்த விமானம் பறந்து போனது அதுவும் தெரிந்து விட்டது தடுத்து ஜடாயு போரிட்டிருக்கிறார் என்பதும் தெரிந்துவிட்டது அடுத்து என்ன செய்வது என்று ராமன் தயங்கிய போது மீண்டும் இலக்குவன் சொன்னான் வாருங்கள் பார்க்கலாம் அடுத்து என்ன இதே வழிதானே இப்போ நாம் வந்த வழியிலே வீணை கொடி கிடக்கிறது அடுத்து போய் பார்ப்போம் ஜடாயு தெரிகிறாரா என்ன நடந்தது என்று பார்ப்போம்னு போகிறார்கள் அடுத்தடுத்து சாட்சிகள் கிடைக்கின்றன அது என்னவாம் ரொம்ப அழகாக கம்பனி எழுதுகிறான் தொடர்வதே நலம் ஆம் என படிமிசை சுற்றி படரும் கால் என கரங்கு என செல்லுவார் பார்த்தார் கடலின் மாடு உயர் திரை என கிடந்தது கண்டார் அப்படியே ஏதோ ஒரு கடல் கிடக்கிறா மாதிரி கிடக்குது இந்திரனுடைய வில் முறிந்து கிடப்பதை போல பெரிதாக ஒன்று கிடக்கிறது ராமனுக்கு ரொம்ப வியப்பு ராமன் இலக்குவரிடம் சொன்னானாம் இளவலே இதோ அது அது வியப்பு தானே ரொம்ப அழகாக எழுதி கொண்டு போகிறான் சிலை கிடந்ததால் இலக்குவ தேவர் நீர் கடைந்த மலை கிடந்தன்ன வலியது வடிவினால் மதியின் கலை கிடந்தன்ன காட்சியது இது கடித்து ஒடித்தான் நிலை கிடந்தவா நோக்கு என நோக்கினன் நின்றான் ஒரு பெரிய வில்லு கிடக்குது வானத்திலே இருக்கக்கூறுடைய நிலவோட மூன்றாம் பிற இளம் பிறை தரையில கிடந்த மாதிரி கிடக்குதான் மிக கண்டிப்பாக ஜடாயுதான் இந்த வில்லையும் முறித்து போட்டிருக்கிறான் இப்போது அங்கே அவர் எங்கே இருக்கிறார் ஜடாயு எங்கே இருக்கிறார் வரிசையாக ஒன்றொன்றாக கிடக்கிறது பார்த்து கொண்டு போனால் சரி வா அடுத்து பார்க்கலாம்னு போனால் ஒரு பெரிய சூலம் உடைந்து கிடக்கிறது என்ன சூலம் நம்ம பார்த்தோம் என்ன பார்த்தோம் என்றால் அந்த தான் ராவணன் எரிந்தான் ஜடாயு மேலே ஜடாயு மார்பில் பட்டு அந்த சூலம் திரும்பி போயிற்று அந்த திரும்பி போனதற்கு கூட மூன்று உதாரணங்களை சொன்னான் பணத்தை மட்டுமே எதிர்நோக்கி இருக்கக்கூடிய பெண்களிடம் பாசத்தை அல்லது பணம் இல்லாத எதிர்பார்த்து கொண்டு போன ஒருவன் எப்படி திரும்ப வேண்டுமோ அப்படி திரும்பியது இப்படி ஒரு உதாரணம் மிக உயர்ந்த நேர்மையாளர்களை தவறாக நோக்கினால் ஒரு பெண் அந்த பார்வை எப்படி திரும்புமோ அப்படி திரும்பியது ஒரு விருந்துக்கு போன இடத்திலே முகத்தை கடுகடுன்னு வைத்துக் கொண்டு வானு கூட நின்னா போனவங்க எப்படி திரும்புவாங்களோ அப்படி திரும்பி எது என்று மூன்று உதாரணங்களை சொன்னால கம்பன் அந்த சூலத்தை தன்னுடைய மார்பிலே பட்டு திரும்பி அந்த சூலத்தை ஒடித்து எரிந்தானே அந்த சூலம் கிடக்கிறது அவர்கள் அதை பார்த்து என்ன ஆனார்கள் கம்பன் எழுதுகிறான் நின்று பின்னரும் நெடு நெறி கடந்து உர நிமிரச் சென்று நோக்கினர் திரி சிகை கொடு நெடும் சூலம் ஒன்று பல் கனை மழை உரு புட்டிலோடு இரண்டு குன்று போல்வன கிடந்தது கண்டு அதிசயம் கொண்டார் சூலம் உடைந்து கிடக்கு அம்பரா துணி நம்ம அதை பார்த்துருக்கோம்ல நீங்கள் படங்களில் ஏதாவது பார்த்தா கூட உங்களுக்கு தெரியும் வீரர்களுடைய முதுகில் ஒரு குடுவை மாதிரி அந்த அம்பு வைக்கக்கூடிய ஒன்று ஒரு பொருள் முதுகில் இருக்கும் அதுல இருந்து அம்பை எடுத்து அப்படியே நாணேற்று வில்லிலே இருந்து எறிவார்கள் அந்த புட்டில் அம்பரா தூணி என்று சொல்வார்கள் அது ரெண்டு கிடக்கிறது ரெண்டு குன்று மாதிரி கிடக்குதான் அதுவே அப்புறம் அப்புறமா குதிரைகள் இறந்து கிடக்கின்றன அப்புறம் இந்த இரத்த கரை அப்படியே சிதறி கிடக்கிறது அது ரெண்டு பேரிடம் இருந்து சிதறிய ரத்தம் தானே ஜடாயினுடைய உடலிலே இருந்தும் சிந்திய ரத்தம் ராவணன் உடம்பிலே இருந்து சிந்திய ரத்தம் சிதறிக் கிடக்குது வா 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 என்று ஒருவரை ஒருவர் கூட்டிக்கொண்டு வேகமாக ஓடுகிறார்கள் பார்த்தால் ஒரு இடத்திலே தலையிலே வைக்கக்கூடிய கிரீடங்கள் மௌலி கிரீடங்கள் கிடக்கின்றன காதிலே இருக்கக்கூடிய குண்டலங்கள் கிடக்கின்றன நிறைய கிடக்குது அத பார்த்த உடனே ராமன் நினைச்சா நிறைய பேர் சண்டை போட்டிருக்கிறார்கள் எவ்வளவு கிரீடம் கிடக்கிறது பார் எவ்வளவு குண்டலங்கள் கவச குண்டலங்கள் கிடக்கின்றன பார் கம்மன் அழகாக அந்த வரிகளை வைக்கிறான் தோல் அணி குலம் பல உள குண்டல தொகுதி வாழ் இமைப்பன பல உள மணிமுடி பலவாள் நாள் அனைத்தையும் கடந்தனன் தமியன் நம் தாதை யாழி போல்பவர் பலர் உளர் பொருதனர் இளையோய் இளையோனா தம்பி வயதானவர் நம்முடைய தாதை யாரு ஜடாயு பல பேர் வந்து பொருதிருக்கிறார்கள் பார் எவ்வளவு குண்டலங்கள் கிரீடங்கள் சிதறியிருக்கின்றன இதை பார் இலக்குவன் ஒன்று சொன்னான் இலக்குவனுடைய பெருமையை கம்பன் ஆங்காங்கே முத்திரை வைத்து பக பதித்து கொண்டே போகிறானே அப்படி இங்கே ஒரு பட்டத்தையும் கொடுக்குறான் கம்பன் யாருக்கு இலக்குவனுக்கு ஏன்னா இப்போ இந்த பாடல் கம்பனுடைய இந்த கவிதை இந்த வரிகள் ரொம்ப முக்கியமானவை ஏறத்தாழ ஒரு பெரிய ஆங்கிலத்தில் சஸ்பென்ஸ் என்று சொல்லுவாங்களே அப்படி மறை முடித்து அவிழக்கூடிய இடம் இந்த பாட்டு இந்த மறைமுடிச்சு அவிழ்ப்பவன் இலக்குவன் அதனால் அந்த பட்டம் கம்பனுடைய வரிகள் திருவின் நாயகன் உரை செய்ய சுமித்திரை சிங்கம் பாடிய முதல் இரண்டு வரிகள் பார்த்தீர்கள் சுமித்திரை சிங்கம் என்று எழுதினான் கம்பன் ராமன் அப்படி சொன்னா நடந்ததை பார் என்று உணர்ச்சி உணர்ச்சிவசப்பட்டு உணர்ச்சி வசப்பட்டு பேசியவுடன் சுமித்திரை சிங்கம் பதில் சொன்னது யார் சுமித்திரை சிங்கம் சுமித்திரையுடைய மகன் இலக்குவன் இலக்குவன் எல்லா இடங்களையும் இலக்குவன் இளையவன் சொன்ன கம்பன் இந்த இடத்துல தான் சுமித்திரை சிங்கம்னு பட்டம் கொடுத்தான் ஏனா கமருடைய இந்த கவிதையை தொடர்ந்து பாருங்கள் திருவின் நாயகன் உரை செய்ய சுமித்திரை சிங்கம் தருவின் நீளிய தோல் பல தலை பல என்றால் பொருது தாதையை இத்தனை நெறிக்கொடு போனான் ஒருவனே அவன் ராவணனாம் மிக தெளிவாக சொன்னான் அவன் ராவணன் அவன் ராவணனாம் என உரைத்தான் அப்போ ஒரு செய்திக்கு இலக்குவன் முடிவுக்கு வந்துவிட்டான் அதை ராமனிட்டையும் சொல்லிட்டான் நிறைய பேர்ன்ற பேச்சே கிடையாது வந்து எடுத்து கொண்டு போனவன் ராவணன் அப்போ சுக்ரீவனை பார்க்கறதுக்கு முன்னாலே அனுமன் அனுப்புறதுக்கு முன்னாலேயே சீதை ராவணனால் கடத்தப்பட்டாள் என்கிற செய்தியை சுற்றி கிடைக்கக்கூடிய சான்றாவணங்களை வைத்து இலக்குவன் முடிவு செய்து ராமனிடத்திலே சொல்லிவிட்டான் அவன்தான் அவன் நினைத்து பார்க்கணும் நீங்க முன்னால கூட மாயமான் வந்தப்ப இல்லாதன இல்லை இளங்குமரா என்று ராமன் சொன்னபோது கூட இது மாயமான் இது அரக்கர்களுடைய மாயம் என்று சொல்லி கொண்டிருந்த இலக்குவன் தொடர்ந்து சொன்னான் அன்ன மாரீசன் என்றே அயர்த்தனன் வந்திருக்கிறவன் தான் அண்ணா இப்ப சொல்லிட்டா ராவணன் தான் சரி அப்புறம் ராவணன்னு தெரிஞ்சிருச்சு இப்ப இவ்வளோ சொன்னா இப்போ ஜடாயுவை பார்க்கணுமே மறுபடியும் போனால் சற்று தொலைவில் இரத்த களரியாக ஜடாயு கீழே கிடக்கிறது உடம்பெல்லாம் புண் ரத்தம் குருதி சிந்தி அப்படியே கிடக்கக்கூடிய ஜடாயுவை பார்த்த உடனே ராமன் ஜடாயு மேல் போய் விழுந்தான் விழுந்து கதறினான் என்ன சொல்லி கதறுகிறான் கம்மர் ரொம்ப அழகாக அதை நமக்கு வடித்து காட்டுகிறான் உயிர்த்திலன் ஒரு நாழிகை உணர்விலன் கொல் என்று அயிர்த்த தம்பி புக்கு அம் கையின் எடுத்தனன் அருவி புயல் கலந்த நீர் தெளித்தலும் புண்டரீக கண் பெயர்த்து பை பைய அயர்வு தீர்ந்து என பேசும் மேலே விழுந்தவன் அப்படியே மயங்கிட்டான் தண்ணி தெளிச்சு வந்தான் அவனை எழுப்புகிறான் ராமன் ராமன் எழுந்த ராமன் ஜடாயு இறந்து விட்டதாக நினைக்கிறான் ஜடா இறக்கல உண்மையில உயிருக்கு போராடி கொண்டு உயிரை கையில பிடிச்சு கொண்டிருந்ததுன்னு சொல்லுவாங்க பாருங்க கையில உயிரை பிடிச்சு காத்துக்கிட்டு இருக்குது அந்த மாதிரி இவங்களை பார்த்தே தீர்வது என்கிற நோக்கத்தோடு பார்த்து சொன்னா தானே தெரியும் பிள்ளைங்களை பார்க்கணுமே அதே சிந்தனையோடு உயிரை கையில் பிடிச்சி வச்சு ஒன்றுமே உணர்வு இல்லாமல் இருந்தவன ராமன் பார்த்து இறந்துட்டான் நினைச்சதுனால ராமன் கதர்னானா கம்பன் எழுதுகிறான் என் தாரம் ஏன்றாயை சான்றோயை கொன்றானும் நின்றான் கொலை உண்டு நீ கிடந்தாய் வன் சிலை ஏந்தி வாளி கடல் சுமந்து நின்றேனும் நின்றேன் நெடுமரம்போல் நின்றேனே இறந்தகதாகவே நினைத்தான் கொன்றானும் நின்றான் யாரு ராவணன் கொலையுண்டு நீ கிடந்தாய் கடல் மாதிரி அம்புகளை வைத்துக் கொண்டு நின்றேனும் நின்றேன் நெடுமரம் போல் நின்றேனேன் மரம் மாதிரி நான் நிற்கிறேன் சீதையை தூக்கிட்டு போனவே ஓடி போயிட்டான் ஆனா நீ கொலையுண்டு கிடக்கிற இது என்ன பெருமை இது என்ன இது என்ன இப்படிலாம் ஏன் நடக்கிறது என்று இவன் கதறியா ராமன் கதறின உடனே இலக்குவன் ஆறுதல் சொல்ல இந்த சத்தத்தை கேட்டு மெதுவாக தான் ஜடாய் உணர்வு தீர்ந்தான்னு தானே உன்னால கம்மன் சொன்னான் அப்படியே தூக்கம் வர மாதிரி அப்படியே கடந்து மயங்கி கடந்தவன் இந்த 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 கலையபுரத்தில் கண் மெதுவாக விழித்து இவங்க தான்னு தெரிஞ்ச உடனே மெதுவாக கேட்டானா நீங்கள் ரெண்டு பேரும் சீதையை தனியாக விட்டுட்டு எங்கப்பா போனீங்க இதான் முதல் கேள்வி ஜடாயோட கேள்வி இப்போ எப்போவுமே இந்த மாதிரி கேள்விகள் வந்தால் உடனே எல்லா பதிலையும் சொல்கிறவன் இலக்குவன் தானே இலக்குவன் ஆதி அந்தமா சொன்னான் என்ன ஆதி அந்தமா என்றால் ரெண்டு பேரும் தனியாக இருந்தது சூர்ப்பனகை வந்தது வந்த சிக்கல்கள் கரனோடு நடந்த போர் அதுக்கப்புறம் மாரிசன் ஒரு மானாக வந்தது ராமன் துரத்தி கொண்டு போனது பின்பு மாரிசன் இறந்தது சீதை எதனால் அச்சப்பட்டது தான் போனது இந்த செய்தி சொன்ன உடனே ஜடாயு ஒரு பறவைதானுங்களே ஜடாயு ஒரு செய்தி நினச்சி இவங்க சீதை மனசுக்குள்ள இவங்க சீதையை விட்டுட்டு போயிருக்கக்கூடாது போயிட்டாங்க இப்போ சீதையை ராவணன் கடத்திக்கிட்டு போயிட்டான் இப்போ எவ்வளவு துன்பத்தில் இருப்பாங்க இந்த ரெண்டு பிள்ளைங்களும் எவ்வளவு துன்பத்தில் இருப்பாங்க அப்போது நம்ம சொல்லக்கூடிய சொல் ஒவ்வொன்றும் கூட அவங்களுக்கு கவலை தர்றதாகவோ பயமூட்டுறதாகவோ இருக்கக்கூடாது தெளிவாக பேசணும் அப்படின்னு மனசுக்குள்ள நினச்சிக்கிட்டான் நினச்சிக்கிட்டு பேச தொடங்க ஜடாய் இதை கம்மன் ரொம்ப அழகாக எழுதி காட்டுறான் ஒரு 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 துன்பத்தில் இருக்கிறவங்க ஜடாயும் பெரிய துன்பம் தானே உயிருக்கு போராடி கொண்டு இருக்கக்கூடிய ஜடாயு ஜடாயி தன் கவலையை மரம் தான் தான் சாக போகிறோன்றது உறுதின்னு தெரிஞ்சிருச்சு பிள்ளைங்க பாவம் காட்டுக்கு ஊர்லேருந்து இருந்து வந்த பெரிய ராஜ குடும்பத்து பிள்ளைங்க கூட வந்த பெண்ணை தொலைச்சிட்டு இவ்வளோ அவமானத்தில் இருக்கும்போது எவ்வளோ வேதனையில் இருப்பாங்க அவங்கள்கிட்ட பார்த்து பேசணும்னு நினச்சாங்களாம் கம்மனுடைய அந்த ஆழ்ந்த பொருள் நிற்கக்கூடிய கவிதை வரிகள் ரொம்ப அழகானவை கம்பன் எழுதுகிறான் ஆற்றலோன் அவ்வுறை அறைய ஆணையால் ஏற்று உணர்ந்து எண்ணி அவ் எருவை வேந்தனும் மாற்ற அருண் துயர் இவர் மணக்கொளா வகை தேற்றுதல் நன்று என இணைய செப்புவான் கமனுடைய சொற்கள் ஒவ்வொன்றாக பாருங்கள் மீண்டும் அந்த கமனுடைய கவிதை வரிகளை பார்க்கலாம் ஆற்றலோன் அவ்வுரை அறைய ஆணையால் ஏற்று உணர்ந்து எண்ணி அவ் எருவை வேந்தனும் என்றால் இவன் சொன்னதை ஏற்றுக்கொண்டு உணர்ந்து சிந்தித்து பார்த்து எண்ணி என்ன பேசுறது ஏன் கம்மனுடைய வரிகளிலே மூன்றாவது நான்காவது வரிகளை பாருங்கள் எதற்காக ஜடாயு அப்படி நினைத்தான் என்று மாற்ற அரும் துயர் இவர் மனக்கொளாவகை தேற்றுதல் நன்று என்று இணைய செப்புவான் நம்ம பேசுறது இவங்களுக்கு மறுபடியும் கஷ்டம் கொடுத்துடக்கூடாது இது இது வந்து கதைப்போக்கோடு கம்பன் சில செய்திகளை சொல்லிக்கொண்டே போகிறான் நமக்கு நம்ம பார்த்துருக்குற இல்லை இங்கே கூட ஒரு செய்தியை சொல்லுகிறான் துன்பத்தில் கிட்ட நீ எப்படி பேசுவ ஒரு பறவை வாயிலாக கம்பன் சொல்லுகிறான் நீங்கள் சில சமயம் பார்த்துருக்கீங்களா உடம்பு சரியில்லைன்னு விசாரிக்க வந்தவங்களோட விசாரிப்பில் நமக்கு கூட கொஞ்சம் உடம்பு சரியில்லாமல் போயிட்ட மாதிரி ஆயிடும் அதை விட இன்னும் கொடுமை சில இறப்பு வீட்டில் துக்கம் விசாரிக்க வந்துட்டு குற்ற உணர்ச்சியாகவே கொடுத்துருவாங்க எந்த டாக்டர்கிட்ட கூப்பிட்டு போகிறீங்க ஐயா அந்த டாக்டர்கிட்டயா நீங்கள் இந்த டாக்டர்கிட்ட போனீங்கன்னா பழைச்சிருப்பாரு தெரியுமா அவர் அப்படின்னு இறந்து காரியம் முடிஞ்ச ஒருத்தருக்கு பற்றி துக்கம் விசாரிக்க வந்துட்டு நீங்கள் செய்து தப்புன்னு பேசிட்டு இருந்தால் என்னங்க ஆகும் நமக்கு தெரியல பாருங்கள் இதெல்லாம் வாழ்க்கையில் பார்க்குறமா இல்லையா நமக்கு உடம்பு சரியில்லையா என்ன மாத்திரை சாப்பிட்றீங்க என்ன சாப்பிட்றீங்க ஒரு அறிவுரை சொல்கிறதுக்குன்னே ரொம்ப அன்பாக சொல்கிற மாதிரியே அன்புனாலே கூட சொல்லுவாங்கன்னு வச்சுக்கோங்க இருந்தால் கூட இப்போ ஜடாயு அன்போடில் தானே இருக்குது ரெண்டு பேர் மேலே அன்போடு தான் இருந்தாலும் யோசிக்குது மனம் புண்பட்டிருக்கக்கூடிய பிள்ளைங்க நம்ம சொல்கிற எந்த சொல்லும் அவங்களுக்கு வந்து துன்பம் தந்துடக்கூடாது அப்படின்னு யோசிக்குதான் துன்பத்தில் இருக்கவங்ககிட்ட பார்த்து பேசு இதில் என்ன பெரிய அழகு நம்ம நினச்சி வைக்கிறதுன்னா தானும் துன்பத்தில் இருக்கக்கூடியவன் எப்பா நான் சீதையை காப்பாற்ற போய் தான்பா இப்படி ஆயிட்டேன் என் நிலமையை பாருன்னு சொல்லியிருந்தா அந்த பாத்திரம் என்ன ஆகிருக்கும் அந்த பாத்திரத்தின் மேலே இருக்கக்கூடிய மரியாதை என்ன ஆயிருக்கும் தன் துயரை பற்றி கொஞ்சம் கூட கவலை ராமன இலக்கோனும் ஜடாயோட துன்பத்தை அந்த வலியை துயரத்தை பேசுகிறார்களே தவிர இவர்கள் பட்ட துன்பத்தை எண்ணி சொல்லுகிறது ஜடாயை சொல்லித்தான் இப்போ வாழ்க்கையில் சில சமயத்தில் எதிர்பாராத துயரங்கள் இப்படி வரத்தான் செய்யும் மிக கண்டிப்பாக துயரங்கள் எல்லாருக்கும் வரும் ஆனால் அந்த துயரத்தை பார்த்து சோர்ந்துடக்கூடாது நின்று ஜெயிக்கணும் அப்படி ஒரு பிரச்சனை இப்போ உங்களுக்கு வந்திருக்கு அதனால் நீங்கள் இப்போ அதுக்காக சோர்ந்துடக்கூடாது அப்படின்னு சொன்னது மட்டுமல்ல கடத்தி கொண்டு சீதையை எடுத்துக்கொண்டு போனது ராவணன் என்பதை ஜடாயும் உறுதிப்படுத்துகிறார் இதைத்தான் தொடர்ந்து வரக்கூடிய அடுத்த பகுதியிலே நாம் பார்க்க இருக்கிறோம் அதுவரை அனைவருக்கும் நன்றி வணக்கம்